தம்பி வாட் இஸ் தட் இஃப்தார் பாக்ஸ் நம்ம கிட்ட சொல்ல வேண்டியல்ல இத நான் வாங்கி இருக்கேன் ஓஹோ செம்ம இரு அது நான் வந்து சும்மா மம்மி வந்து மம்மி கேமரா பிடிங்க உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சோ பிடிச்சிட்டு அவன் வந்து என்ன வாங்க போறானோ தெரியாம பிடிச்சிட்டு இருந்தாங்க திஸ் இஸ் இஃப்தார் பாக்ஸ் வெரி குட் நல்லா பாக்கறீங்க இரு ஏய் சம்ம பாக்ஸ் ஏ பாக்கறது சம்மயா இருக்கு கான்டூர்ல இஃப்தார் பாக்ஸ் கிடைக்குதா எஸ் இல்லையா ஏய் நான்லாம் ஆக்சுவலி இர்ஃபான் வியூல பாத்துட்டு இருந்தேன் இஃப்தார் பாக்ஸ்லாம் இருக்கு அப்படினு சொல்லி பாத்துட்டு இருந்தேன் அம்மா காயமத்தில தலப்பக்கட்டி இருக்கு சோ அங்க வந்து இர்ஃபா ஆச்சு இஃப்தார் பாக்ஸ் இஃப்தார் பாக்ஸ் இருக்கு அங்க போய் சாப்பிடுறோம் ஓகே ஓகே ஸோ ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் இன் டு நியூ வீடியோ ஸோ ரம்ஜான் வந்துருச்சு ரம்ஜான் வந்துருச்சு என்னதான் வந்து நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தாலுமே வந்து ரம்ஜானும் வந்து எல்லா வகையான மக்களும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா பிரியாணின்னு ஒன்று வந்து எல்லாரையும் வந்து யுனைட் பண்ணிக்கிறது ஆகையால் திண்டுக்கல் தலப்பக்கட் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப்தார் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துட்ருக்காங்க ஈவினிங் 6:00 மேலே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இர்ஃபான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல வந்து இஃப்தார் பாக்ஸ் வீடியோ அந்த வீடியோ வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு ஸோ வந்து இந்த இஃப்தார் பாக்ஸ் எங்கடா அவன் பிடிச்சான் இங்கிருந்தா வாங்குறான் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து இஃப்தார் பாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் இங்கிலீவ் இல்லையா ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட் இயர் ஸோ அதில் வந்து ஓகே ஃபைன் மம்மி கொண்டு வாங்கிடுவோம் அப்படின்னு நான் ஆர்டர் சொல்லவே இருந்தேன் நான் பாட்டு டவுக்கு நான் ஆர்டர் போட்டுட்டு மம்மி கேமரா பிடிங்க அப்படின்னு சொல்லி நான் கீழே போய் வாங்கிட்டேன் எங்கம்மா பார்த்துருக்கேன் ஏதாவது சிட்டி கரெக்டாக வாங்குறதுல வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பண்ண மாட்டானே அப்படின்னு பார்த்துட்டாங்க அப்புறம் தான் காட்டுறது இந்த இஃப்தார் பாக்ஸ் ஸோ வந்து மம்மி இஃப்தார் பாக்ஸ் வாங்கிட்டேன் அது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா சொல்லுங்க ஓகே ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா நீங்களே உங்கள் கையில் ஓப்பன் பண்ண அப்பா என்ன பெருசாக இருக்கு எனக்கு வந்து இர்ஃபான் எடுத்து வைப்பானா நினைக்கிறேன் சிக்கன் 65 அதில் அப்புறம் அந்த மெனுவில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல சிக்கன் 65 இது சிக்கன் 65 எவ்வளோ பீஸ் எவ்வளோ பீஸ் இருக்குன்னா ஒரு 3 பீஸ் இருக்கு லைக் இஃப்தார் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மீல் இது வந்து இந்த நோம்பு தொடக்கிறதுக்காக அதுதான் இஃப்தார் பாக்ஸ் இது வந்து பிரியாணி திங்க் திங்க் குஸ்கா எனக்கு இதை ஓப்பன் பண்ணிடுறேன் செம்ம வாசம் அடிக்கிறது கடலை பாருங்களேன் அப்படி சூப்பரா அப்படியே மேல லெவலா வச்சிருக்காங்க தெரியுதா கேமரா நீங்களா பாத்தீங்களா கேமரா வழியா ஓகே நல்லா தெரியுதுங்களா கேமரா நோட் பண்ணிக்கலாம் வந்து ஹலீம் இருக்கு ஹலீம் வந்து சாப்பிடவே சாப்பிடாது இது கிரேவி ஏதோ சோ இது வந்து ஒரு கிரேவி மாதிரி ஒன்னு இருக்கு this one is gravy தெரியுதா உங்களுக்கு and we have parotta parotta இது என்னதுனா ஏய் நம்ம ஒரு ஸ்வீட் பா இது பா நான் பாக்குறேன் பா ஆ இது மயனீஸ் ஏய் மயனீஸ் வேற லெவல் தந்தூரி பீஸ் இருக்கு பாபிக்யூ சிக்கன் தந்தூரி லெக் பீஸா கொடுத்துருக்காங்க போட்டுருந்துச்சு நாங்க வந்து சூப்புன்னு நினைச்சோம் ஆமா திக்கா இருக்கு ஹலீம் திக்கா இருக்கும் ஹலீமோட இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லை இதோட இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்காது இது தமிழ்நாட்டு ஹலீம் ஹலீம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆனது பட் நான் சாப்பிட்டேன்
கீமா பண்ணிடுவாங்க.
சிக்கனும் மட்டன் தான் கீமா மட்டன் போடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நோம்பு கஞ்சி செம்ம கொஞ்சம் சூடு மட்டும் இல்லை இன்ஃபேக்ட் வந்து இந்த டைமில் இந்த ரம்ஜான் டைம் வந்து கோயம்புத்தூர் வந்து கோட்டமேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது நிறைய பேர் என் வீடியோ பார்க்குற நிறைய பேர் கோயம்புத்தூர் தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் பாதி டைம் நான் அங்கே தான் இருப்பேன் இந்த டைம் ஒரு 5:30 இந்த கரெக்ட் நோம்பு தர டைம் அங்கே தான் இருப்பேன் சமோசா நல்லா வந்து நோம்பு கஞ்சி உடம்பு சரியில்லாம இருக்கும் போது வச்சு குடிக்கிற கஞ்சி மாதிரி இருக்காது ஆக்சுவலி இதுல வந்து மிக்ஸ்டு மட்டன் எல்லாமே போடுவாங்க ஃப்ளேவரே தெரியும் நான் வந்து இது வந்து செகண்ட் டைம் நான் நோம்பு கஞ்சி குடிக்கிறேன் லாஸ்ட் இயர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்போ தான் நான் படித்தேன் நான் ஃப்ரெண்ட் ரினாஸ்னு ஒருத்தர் இருக்கான் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு அவர் ஸோ அவர் வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து குடிச்சது தென் அதுக்கப்புறம் இப்போ எங்கள் வீட்டில் நானே குடிக்கிறேன் அல்ப பழக்கம் இருக்கு மைனீஸில் போட்டதில் சாப்பிடுவேன் அதனால மடிச்சுக்கோங்க அடுத்து பிரியாணி சாப்பிட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டில் வாங்கி உங்கள் பிளேட்டில் இப்படி அடிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது டேஸ்ட் இருக்கும் மனசுல அப்படியே இந்த பாட்டு ஓடும் பாட்டு திண்டுக்கல்ல தலப்பா கட்டி எல்லாத்தையுமே உங்க பிளேட்ல அப்படி போட்டு எல்லாத்தையும் அடிக்கி வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க மைண்ட் அந்த சலம் போடுறது பிரியாணி வித் ஹலீம்னு சொல்லப்பட்ட ஒரு குருமா ஹலீம் கிடையாது ஹலீம் கிடையாது நான் சாப்பிட்டதுல ஹலீம் பட் ஹலீம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்றேன் தலப்பாக்கட்டி பிரியாணி சாலியூஸ் கொடுத்தோ தட் பிரியாணி இருக்கு மம்மி மதர்ஸ் டே ஸ்பெஷலாக அந்த மேக்கப்பில் அள்ளி அந்த மாதிரி அப்படியே பிரியாணி நல்லா அள்ளி போட்டு அட்லீஸ்ட் கரெக்டாக பிரியாணி சூப்பர் குருமா சூப்பர் மயனீஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்புறம் மயனீஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆனா மயனீஸ் இதுலயே வந்து எது சூப்பர் கிட்டினா மயனீஸ் தான் சூப்பர் மயனீஸ் தான் ரொம்ப வேற லெவல் இப்போ மயனீஸ் அடிக்க முடியுமா நான் அடிச்ச வேண்டியது கேக்குற எப்படி அந்த மயனீஸ் நீ அடிச்சன்னு கேக்கணும் செம்மே அடிச்சிருக்க மயனீஸ் பாத்தீங்களா மயனீஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி ஜெல்லி மாதிரி இருக்கு டிங்கி 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 நாலு இருக்கு இப்படி மயனீஸ் செய்ய முடியுமா செம்மே செஞ்சிருக்க மயனீஸ் வேற லெவல் மயனீஸ் தான் சோ அப்போ வந்து பாயசம் எனக்கு கூடுதலே பெருசு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா ரொம்ப நாள் கழிச்சு நான் கஷ்டப்பட்டு ஒரு ஃபுட் பிடிப்போம் அது சொந்த கஷ்டத்தை வாங்கி தயவு செஞ்சு எப்பவுமே நம்ம கஷ்டம் கொஞ்சம் ஒரு ப்ரொமோஷன் தான் இதை பார்த்து ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்குது அதை யாரும் அமுக்க மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு அதை அமுக்குங்க மேம் இந்த இஃப்தார் பாக்ஸை நீங்கள் இந்த ரம்ஜான் டைம் வாங்கி சாப்பிட்டு ஃபேமிலியில் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே பாய்